வணக்கம், நான் உங்கள் கலை பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் ரத்த பொரியலும் செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருளை சொல்கிறேன். வெங்காயம் 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4-5, உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. இது ரத்தம். இப்போது நமக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் போதும், ஜாஸ்தி எண்ணெய் வேணாம். இதுக்கு பாருங்கள், 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நல்லா வதக்கும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்கணும். வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ, ஜாஸ்தி உப்பு போடாதீங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் போட்டுருவேன். நான் ரத்தத்தை கையில் தொடாதவங்களுக்காக இதை செய்கிறேன். தொட பிடிக்கல, அதை பார்த்தா பிடிக்கலன்றவங்களுக்கு, தொட்டால் சாப்பிட முடியாதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். வெங்காயம் அதிகிச்சு. இந்த ரத்தம் இதுவாக இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போட்டுக்கணும். நம்ம இந்த வெந்ததை போட்டு போட்டு இது நல்லா குத்திடுவோம். கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா பொடி மாசு மாதிரி ஆகும். நல்லா அது போட்டு பண்ணிட்டோம்னா மஞ்சள் தூளம் போட்டது மிளகுத்தூள், மிளகு சீரகம் இன்னைக்கு வச்சுருந்தீங்களா, அது அதை தூவிட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ, அதை சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் வைக்காது, இரும்பு கடாய் இருக்கிறதுனால ரெடிவாயிடும். தேவையான மிளகு, இதில் உங்களுக்கு வேணும்னா தேங்காவை கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் பண்ணிங்க நல்லா, தேங்காய் வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
தேங்காய் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி, லாஸ்டாக கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டு ஒரு கரட்டு பரட்டிடுங்க. இல்லைன்னா தூக்கி தூக்கி போட்டுருவாங்க எல்லாரும் பச்சையாக அப்படின்னு சும்மா ஷோவுக்கு போட்டு எடுத்துக்கணும். நல்லா அதாக கூட இதுவாயிடுச்சுன்னா கொத்தமல்லி எங்கே இருக்குன்னு தெரியக்கூடாது, அப்போதான் பசங்க எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. அப்படி சும்மா நம்ம அலங்காரம் பண்ணுறோம்னு மேலே வச்சோம்னா தூக்கி தூக்கி போட்டுருவோம் பசங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வேணா தேங்காவும் கொஞ்சம் போட்டுங்க. தேங்காய் வேணான்றவங்க வேணாம், வேணும்னா தேங்காய் தேங்காய் துருவோம் கொஞ்சமாக போட்டு. தேங்காய் போட்டால் சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்சிருச்சு, ஈஸியாக செய்ய தரலாம். செய்ய முடியாது, தொட முடியாதுன்ற சப்பாத்தி ரெடி. சப்பாத்தி செய்துட்டேன். சப்பாத்தியும் ரத்த பொரியலும் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.